ஹே காய்ஸ், வெல்கம் டு முக்குர்ணி கணபதி சேனல். ஓம் முக்குர்ணி கணபதியே துணை, ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே துணை, ஓம் சர்க்குருவே துணை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது, நம்ம மனசால் பூஜை பண்ணால் என்னென்ன பலன்கள், அதாவது இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளால் இந்த கோவிட் டைம்லலாம் வந்து காசி இல்லை கைலாசம் அந்த மாதிரி ஹோலி பிளேஸஸ்க்கு நம்ம நினச்சோன்னே இந்த மாதிரிலாம் போக முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இருந்த இடத்துலையே இருந்து மனசால் எப்படி 100% மனசால் அந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி போயிருந்தால் அந்த இமேஜினேஷனை நம்ம கொண்டாந்து அவங்க முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரியோ, இல்லை நெட்டில் கீது பார்த்து அவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணுற மாதிரியோ, இல்லை பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்மளே அந்த ஓகே இதுதான் அந்த இடம், இங்கே இந்த கோயில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே இமேஜினேஷன் பண்ணி அவங்களுக்கு கும்புறதுனால. ஸோ இந்த மாதிரி மனசால் இமேஜினேஷன் பண்ணி கும்புறதால என்னென்ன பலன், இல்லை இந்த மாதிரி ஆல்ரெடி யார் யார் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி இல்லை அதெல்லாம் எப்படி என்ன எதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். நம்ம தமிழ்நாடு, தமிழ் திருநாடு அப்படின்னு சொன்னாவே இந்த ஹோலி எபிக் ஸ்டோரிஸ் இல்லை புக்ஸ் தான் நிறைய, மொத்த டெம்பிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக எல்லா மனசுலேயும் வரும். இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனோம் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி எபிக் ஸ்டோரி தான் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே நினப்பு வரும். ஸோ அதில் இருந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தரை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மகாபாரதம் வந்து வியாசர் தான் எழுதினாரு அப்படின்னு. மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்கும் மகாபாரதம் என்ன கதை இல்லை எப்படி நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியாத ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் ரிவைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த மனோ தத்துவம் இல்லை அந்த மனோசால எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறது, அது யார் பண்ணால், அது யாருக்கும் மகாபாரதத்துக்கு என்ன சம்மந்தம், அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மகாபாரத கதைக்குள்ளே ஒரு 2 to 5 minutes முடிக்க பார்க்கலாம். ரெண்டு பேருங்க, ரெண்டு பேர் அண்ணன் தம்பி. அண்ணன் பேர் துர்தராஷ்டன், தம்பி பேர் பாண்டு. இவங்க ரெண்டு பேரும் தான் அண்ணன் தம்பி. துர்தராஷ்டன் அவருக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாது, அவர் தான் வந்து பதவி ஏற்கிறாரு. அவர் கண்ணு தெரியாதுங்கிறதுனால அவங்க ஒய்ஃபான காந்தாரியும் கல்யாணம் ஆன பிறகு அவங்களும் தன் கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணு கட்டிக்கிறாங்க. அவங்களோட தம்பி தான் வந்து சகுனி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட முக்கியமான பிளேயர்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய இருக்காங்க, பீஷ்மர், துரோணாச்சாரியர் அப்படி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் பார்த்தா ரொம்ப, அதுவே ஒரு தனியாக ஒரு 4-5 வீடியோ போடுற மாதிரி வரும். ஸோ அதங்கள விட்டுறலாம். அப்புறம் பாண்டுவோட பையங்க வந்து 5 பேர், அவங்க தான் பாண்டவாசுன்னு சொல்லுவோம். யுதிஷ்டன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், இவங்க 5 பேர். இதே இந்த துர்தராஷ்டிரனோட பையன்க வந்து 100 பேர். இந்த துர்தராஷ்டிரன் அவங்க பையன்களான கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள், அதாவது பாண்டுவோட பையன்களான 5 பேரான பாண்டவர்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரகாரம் பாண்டு அவர் தான் ஆட்சியில் இருந்தார், அவர் இறந்த பிறகு அவங்க சன்ஸ் தான் வரணும். ஆனால் ஒரு சில காரணங்களால் துர்தராஷ்டிரன் பதவி வந்த பிறகு அந்த துர்தராஷ்டிரனோட வழியில் வந்த பையன்கள் வரணுமா, இல்லை ஆல்ரெடி இருந்த அந்த பாண்டுவோட பையன்களான இந்த பஞ்ச பாண்டவர்கள்லேருந்து யாராவது பதவிக்கு வரணுமா அப்படிங்கிறது தான் ஹோல் கதையே. ஸோ சின்ன வயசுலேருந்தே பேசிக்காக இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆகவே ஆகாது. இதுதான் ஹோலாக சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான் ஸ்டோரி. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த வீட்டில் வந்து இந்த தாயக்காரன் விளையாடக்கூடாது அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து இந்த தாயக்காரன்னு இப்போ சொல்கிறோம், ஆனால் அதுக்கு அப்போ பேர் வேறு பேர் இருந்துச்சு, அது சரியாக தெரில. அது விளையாண்டனால தான் எல்லாத்தையும் நாட்டை இழந்து, அப்புறம் பொண்ணு இழந்து, பொருளை இழந்து, அப்புறம் மக்கள்களை இழந்து, அப்புறம் அவங்களே இழந்து, அப்புறம் வைஃபை இழந்து, அவங்க எல்லாத்தையும் இழந்து 12 வருஷம் காட்டில் வரணும், 1 வருஷம் அஞ்ஞான வாசம், அதாவது யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாமல் உரு மாதிரி அவங்க வந்து வேறு மாதிரி யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி வரணும். இதுதான் வந்து தண்டனையாக அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு.
கடைசியில் முடியும் போது திதி பிரகாரம் பார்த்தா இல்லை, இந்த 12 வருஷமும் அப்புறம் இந்த 1 வருஷம் அஞ்ஞான வருஷமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாண்டவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் கௌரவர்கள் வந்து இல்லை, நாள் கணக்கு பார்த்தா இன்னும் 1 நாள் பேலன்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மறுபடியும் குறிச்சி வச்சுற 18 நாள். அதெல்லாம் அந்த நம்ம ஆடி மாதத்தில் 18 நாள் அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் தான் அந்த 18 நாளும் போர் நடந்து அதான் குருச்சேத்திர வார்னு சொல்லுவாங்க. கடைசியில் பாண்டவர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க. இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ரோல்ஸ்லாம் இருக்கு, கேரக்டர்லாம் இருக்காங்க. கர்ணன் இருக்கார், அவர் ஸ்டோரிலாம் அப்பா வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த சைடில் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ண தெய்வமே கண்ணன் வடிவே கிருஷ்ணன் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டோரி, அதை எடுத்தால் அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போது இந்த மகாபாரதத்துக்கும் இந்த அதாவது மனசாலேயே பூஜிக்கிறதுனால என்ன பலன், அதெல்லாம் இதுக்கும் இதுக்கும் யார் செஞ்சா அப்படிங்கிறத பார்க்க இந்த கதை எடுத்துச்சு. ஸோ அதை பார்ப்போமா. நம்ம பார்த்தோம்ல 5 பேர் இருந்தாங்க பாண்டவர்கள் அப்படின்ட்டு, அதில் பீமர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த கதாயுதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் அவர் எக்ஸ்பர்ட்டு, ஃபேமஸு எல்லாம். ஸோ அவர் தான் வந்து 24/7 × 365 days எப்படி 1 செகண்டு கூட இடைவிடாது மனசாலையே சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார், பூஜை செஞ்சிட்டே இருப்பார். அதுவும் சாதாரண பூக்கள்லாம் இல்லைங்க, யமலோகத்திலிருந்து வர அபூர்வமான பூக்கள், அக்னி பூக்கள், இந்த மாதிரி பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கிற பூக்களை வச்சு தான் அவர் அர்ச்சனை பண்ணுவார். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த பூக்களை அவர் நிஜத்தில் பார்த்ததே இல்லை, அவராக மனசால் ஓ இந்த பூன்னு ஒரு பூ இருக்குது அதை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு அவர் அந்த பூ இப்படி தான் இருக்கும்னு அவரே மனசில் உருவகப்படுத்திட்டு அதுக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பார், 1 செகண்டு கூட விடாமல். அதனால தான் இந்த மகாபாரதத்தில் பீமனோட மன வலிமையை கணக்கிடவே முடியாது. இன்ஃபேக்ட் அவரை மிஞ்ச உலகத்தில் ஒரு ஆள் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கர்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்ம, நீங்கள் அதில் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இறக்கும்போது கூட கிருஷ்ணர் வந்து உருமாறின்னு நினைக்கிறேன், உருமாறி வந்து நீ செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் தாம்பார், அவர் அப்படியே 1 செகண்ட் கூட யோசிக்காமல் அப்படியே எடுத்துருந்துருவார். ஸோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம கதை கதைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் இன்னமும் ஏதோ ஒரு யுகத்தில் ஏதோ ஒரு காலத்தில் வந்து மகாபாரதம், ராமாயணம், நம்ம என்னென்னலாம் கதையாக இப்போ பார்க்குறோமோ அதெல்லாம் ஏசு கிறிஸ்துவர், இந்த முகமல் நபிகள் வந்து போனது, இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு தான் தெரியாது ஏதோ ஒரு யுகத்தில் என்ன காலகட்டத்தில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா, இப்போல்லாம் இங்கிலீஷ் படத்துலலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பேரலல் யூனிவர்ஸில் வந்து நம்மளை மாதிரியே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இவங்க இமேஜினேஷனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யா அதுவும் உண்மை தான். இன்ஃபேக்ட் இன்னமும் ஏதோ ஒரு யுகத்தில் ஏதோ ஒரு காலத்தில் வந்து ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன கொஞ்சம் இது அப்படின்னா, இப்போது மகாபாரதம் வந்து வியாசர் எழுதினாரா, வியாசரை பார்த்துட்டு அதை பார்த்து புரிஞ்சுட்டு அடுத்து வந்தவர் வந்து அவர் பெர்செப்ஷனில் எழுதியிருப்பார். ஸோ இப்படியே மருவி 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 தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்லாம் நம்ம அந்த சமயத்தில் இருந்து அப்போ பார்த்துருந்தா தான் தெரியும். பட் யா அதுவும் கொஞ்சம் டிபேட்டபிள் டாபிக் தான். ஸோ அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இந்த நம்ம கதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் கேட்குறாரு என்ன அப்படின்னா, என் அண்ணன் இருக்கான்ல பீமம், அவன் அவன் வந்து பூஜிக்கிறதே சிவனுக்கு பூஜிக்கிறதே தெரியல, ஐ மீன் என் கண்ணுக்கு அவன் பூஜிக்கிற மாதிரியே இல்லை, அவன் சிரத்தையோடு பண்ண மாட்டேங்கிறான், அது கொஞ்சம் என்னன்னு பார்த்தா அவனுக்கு பாடம் போட்டுங்களேன்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பீமரை பற்றி சொல்கிறாரு. ஸோ அப்போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு முடிவு பண்ணுறார், ஓ அர்ஜுனனுக்கு வந்து இந்த மாதிரி பீமா வந்து இப்படி மனோ பலம் வாழ்ந்தவன், 24 மணி நேரம் பூஜை பண்ணுறான்னு தெரியாது இல்லை, ஸோ அவனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா,
ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாரு. அதாவது இப்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த அக்னி பூக்கள்னு ஒரு பூக்கள் இருக்குது, அதை யாரும் பார்த்துருக்க முடியாத கிடைக்க தெரியாத பூன்னு ஒரு சொன்னோம்ல, அந்த பூ வந்து அந்த இடத்துல இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் சொல்லிட்டான் அப்படி, சி கிருஷ்ணரே சொல்லிட்டான் அப்போ நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து அந்த இடத்த நோக்கி புறப்படுறாரு. போய் 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 பார்த்தா இங்கே கிட்டத்தட்ட மலை மலையாக பூ இருக்குது, தேவாதி தேவர்களெல்லாம் வந்து கூட கூட்டையாக அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அள்ளி மாளாது பார்த்தீங்களா அப்படின்லாம் அந்த காலத்து பாட்டிகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அள்ளிக்கிட்டே இருக்காங்க, பூ விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஏதுன்னு புரியாத அர்ஜுனை வந்து அங்கே அந்த அழுற தேவரங்கள்கிட்ட கேட்டால், பூலோகத்தில் பீமன்னு ஒரு மகாராஜா இருக்காராம்மா, அந்த மகாராஜா வந்து அர்ச்சனை பண்ண பண்ண இந்த மாதிரி பூலோகத்தில் இருக்க இவருக்கு வந்து பூவாகவே விழுது, அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம், அவங்க மானசீகமாக பண்ணுறது வந்து இந்த லோகத்தில் வந்து ஓகே, இந்த டைமில் இன்ன கரணத்தில் இந்த யோகத்தில் வந்து இன்ன ஆள் வந்து பூலோகத்தில் இத்தனை பூக்கள் இமேஜினேஷன் பண்ணி இந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணார் அப்படின்னு. இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா லாக் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஐடி துறையில் இல்லை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லணுன்னா, நம்மளை கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு உண்டான சாட்சியம் தான், சாட்சி இருக்கிற இடத்துல தான் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் அனுப்பிச்சு வச்சுருக்காரு. அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை வந்து புரிஞ்சுக்கிறார். அதாவது ஓகே, நம்ம தான் வந்து பீம மகாராஜாவை குறைவாக இடம் போட்டுட்டோம், நம்மளை விட எத்தனை மடங்கு, சரி அர்ஜுனனும் சரி பீஷ்மரும் சரி யாருமே அந்த பூவை பார்த்தது கூட இல்லை, ஓகேங்களா? இமேஜினேஷனில் தான் இந்த பூஜையெல்லாம் பீம மகாராஜா பண்ணிகிட்ருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு பாடம் புகட்டணும் தான் இந்த லோகத்துக்கு அவரை ஒரு வேலையாக அனுப்பிச்சார். அவரும் அங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டு தன் தப்பை உணர்ந்துக்கிட்டு ரிட்டர்ன் வருவார். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அர்ஜுனன் வந்து அந்த அக்னி பூக்களை பார்த்துட்டார், ஓகேங்களா? ஸோ அவர் எவ்வளோ ஒரு தவம் இல்லை புண்ணியம் செஞ்சுருக்கணும், ஓகே. அப்புறம் கிருஷ்ணன்கிட்டையே மறுபடியும் அர்ஜுனன் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஏன் கிருஷ்ணா இப்படி விளையாடுற, நீ வந்து டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம்ல, பீம பீம வந்து என்ன மனோசக்தி வாய்ந்தவன், அவன் எப்படி கும்பிட்றான்னு உனக்கு காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு காமிச்சிருக்கலாமே, இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அங்கே போக வச்சு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறது இல்லாமல் அப்படின்னு கேட்குறது. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, பீம இந்த மாதிரி நான் இப்படி பண்ணுறது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இன்டைரக்டாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் பீஷ்மரை பற்றியும், சாரி பீமனை பற்றியும் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலி கதையில் கங்கை மகிதன் பீஷ்மர்னு ஒரு கேரக்டர் வரும், அவர் ரோல் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த பீஷ்மரும் இந்த பீமரும் நமக்கு கொஞ்சம் பேசும்போது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு நம்புகிறேன். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பூவனம்னு ஒரு ஏரியா இருக்குது. எப்படி பூவனம்னு ஒரு ஏரியா இருக்குது பட்டுக்கோட்டை பக்கத்தில், இந்த கீழே பூவனம் அப்படிங்கிற இடத்துல, கீழே பூவனத்தில் யார் சிவனாக இருக்காங்க, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர், இதுதான் அந்த சிவனோட பேர். அதே மாதிரி அவங்களுக்கு வைஃபா, அதாவது தாயார் அம்மையாராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் வந்து சௌந்தரநாயகின்னு பேர் மாற்றிட்டாங்க. ஆனால் முன்னாடி பழங்காலத்துக்கு முன்னாடி வந்து பேர் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீ வாடாமலர் மங்கை என்கின்ற ஸ்ரீ அசோக குசமேஸ்வரி அப்படின்னு அவங்க பேர் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பேர் மாற்றிட்டாங்க. இந்த கீழப்பூவனம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து பூவாலையே பூஜித்த புண்ணியத்தலம். இதுதான் கிட்டத்தட்ட பூலோகத்திலேயே முதல் முறையாக பூச்சொரியால் திருவிழா நடைபெற்ற ஃபஸ்ட்டு டெம்பிள்
இதுதான் அந்த கீழே போகணும் அப்படிங்கிற ஏரியா. ஸோ அந்த கோயிலுக்கு போய் நம்மளால் அந்த அக்னி புஷ்பத்துக்கெல்லாம் பார்த்து புண்ணியம் செஞ்சு அதிலெல்லாம் பூஜை பண்ண முடியாது. ஆனால் இப்போதைக்கு உயர்ந்த தெய்வீக குணம் கொண்ட இந்த வில்வ தலை இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு அறியாத பூக்களை வச்சு பூஜை பண்ணால் நல்ல பலன். யார் யார் இந்த பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மங்களகரமான காரியங்கள்லாம் தடையாக இருக்குது, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், இப்போது குழந்தை பிறந்த பெண்ணு கல்வியில் அந்த குழந்தை சிறந்து விளங்குவதற்கு இந்த இறைவனை கும்பிடலாம். தலை வரலாறு இல்லை அவங்களுக்கு சிறப்புலாம் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் 36வது திருவிளையாடல் அதாவது ரசவாதம் செய்த படலம்னு சொல்லுவாங்க. இன்னும் தேவாரம் 274 சிவாலயங்களில் இது 201வது தேவாரம் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து இப்போது பித்ருக்களோட சாபனிங்க இல்லை அருள் பெறுறதுக்கு வந்து இந்த கோயில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக புஷ்பவன காசின்னு இந்த ஏரியாவை இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இருக்குது, பிதுர் மோஷபுரம், லட்சுமிபுரம், ரசவாதபுரம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்குது. அப்புறம் 14 விநாயகர் இங்கே இருக்காங்க. ஸோ வந்து எந்த காரியம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக செய்கிறோமோ இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கவங்க இல்லை அந்த ஏரியாவில் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்களுக்கு அது அட்லீஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக போயிட்டு வந்தால் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஓகே இந்த கோயில் இந்த புஷ்பவனேஸ்வர் இப்படி தான் இருப்பார், நம்ம மனசால் பூஜை பண்ணலான்னு பூஜை பண்ணலாம். ஸோ அதான் கைஸ் மன வலிமையோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இல்லை ஸ்ட்ராங்கஸ்ட் திங்ஸ் எதுன்னு கேட்டால் நம்ம மனசு தான். நம்ம நினைக்கணும், 100% அதை இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அந்த எக்ஸாம்பிளோட க்ளூ மாதிரி கொடுத்துட்டு அந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மனசாலேயே ஒருத்தர் கோயில் கட்டி அதை பூஜித்து வந்திருக்காரு. அவர் வந்து சென்னை பக்கத்தில் தான் இந்த கோயிலை மனசாலேயே கட்டினார், அது வந்து இப்போ கோயிலாகவே இருக்குது. ஸோ அது யார் என்ன ஏதுன்னு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் தங்களை சீக்கிரம் சந்திப்பதில் ஆவலுடன் காத்துக்கொண்டு இருக்கிறேன். ஓம் முக்குரி கணபதியே துணை, ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே துணை, ஓம் சர்க்குருவே துணை. நன்றி, வணக்கம்.